கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல். போக்குவரத்து பாதிப்பு. திருச்சி மாவட்ட பார்வையற்றோர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 18 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க 50 மேற்பட்ட பார்வையற்றோர்கள் ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்தனர். அவர்களின் சிலர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என கூறி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அவர்களை தடுத்து நிறுத்திய காரணத்தால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட வருவாய் அலுவலர் அபிராமி போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வையற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். தொடர்ந்து பார்வையற்றோர் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளித்தனர். வருவாய்த்துறையின் மூலம் பார்வையற்றோருக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை 1000 மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு மாற்றி வாழ்க்கை செலவினம் உயர்வு கருதி 5000 உயர்த்தி வழங்கிட வேண்டும். அரசு பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் கொண்டு செல்லும் பொருட்களுக்கு சுமை கட்டணத்தை விலக்களிக்க வேண்டும். பார்வையற்றோரை வேலைக்கு அமர்த்தும் தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வண்ணம் ஊக்கத்தொகை மற்றும் வரிகள் வழங்கிட வேண்டும். கோரிக்கைகளை முன்னிறுத்தி கோஷமிட்டு கடந்து சென்றனர். பார்வையற்றவர்களின் திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் சுமார் 30 போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.